சினிமா உடைய வளர்ச்சிக்கும் எங்களை மாதிரி கலைஞர்கள் நடிகர்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். என்னென்னா உங்கள் கையெழுத்து தான் எங்கள் தலையை தின்ற மாதிரி நிறை குறைகளை சுட்டி காட்டுறதில் மக்கள்கிட்ட கொண்டு போய் படத்தையும் சரி எங்களை மாதிரி நடிகர்கள் கலைஞர்கள் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. அதே மாதிரி ஆன் அ பர்சனல் நோட், எனக்கும் என்னுடைய ஜெர்னியில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய பக்கபலமாக பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. உங்களுடைய விமர்சனங்கள், நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபீட்பேக், நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். எப்போவுமே நன்றி கடமையோடு தான் இருப்பேன் கண்டிப்பாக. படத்தோடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு இல்லைன்னா படத்தோடைய ப்ரெஷ் ஷோவுக்கு போவோம். இன்றைக்கி ப்ரெஸ் அதாவது பத்திரிகையாளர்களுக்கே ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னை அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கத்துடைய தலைவர், பொருளாளர், செயலாளர் கவிதா அவர்கள், கோடங்கி அண்ணா அவர்கள், அப்புறம் துரைசங்கரன் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க, நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. முக்கியமாக கங்காதரன் சார் வந்து நான் ஐ திங்க் லப்பர் பந்து ப்ரெஸ் மீட் போது நான் கேட்டேன், சாரை பார்க்க முடியலையே ரெண்டு படத்துடைய இதுலேயும் பார்க்கல ரீசெண்டாக. ஸோ நான் இப்போ கேட்டேன், பட் அவர் கொஞ்சம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால. பட் இன்றைக்கி அவரை சந்தித்து அவருக்கு நான் வந்து இந்த தீபாவளி சிறப்பு பரிசு வழங்கினது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் இருக்கும்ல சார் பத்திரிகையாளராக, அவருடைய இன்னிங்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 50 இயர்ஸ் இருக்கும். அதில் எனக்கு அவர் ஒரு ஒரு 10 வருஷமாக பழக்கம். என்னுடைய ஆரம்ப ஸ்டேஜஸ்லேருந்தே அவர் படங்கள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவார், மெசேஜ் அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி இங்கே அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த சங்கத்தை சார்ந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சினிமா உடைய வளர்ச்சிக்கும் எங்களை மாதிரி கலைஞர்கள் நடிகர்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். என்னென்னா உங்கள் கையெழுத்து தான் எங்கள் தலையை தின்ற மாதிரி நிறை குறைகளை சுட்டி காட்டுறதில் மக்கள்கிட்ட கொண்டு போய் படத்தையும் சரி எங்களை மாதிரி நடிகர்கள் கலைஞர்கள் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. அதே மாதிரி ஆன் அ பர்சனல் நோட், எனக்கும் என்னுடைய ஜெர்னியில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய பக்கபலமாக பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. உங்களுடைய விமர்சனங்கள், நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபீட்பேக், நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். எப்போவுமே நன்றி கடமையோடு தான் இருப்பேன் கண்டிப்பாக. உங்களுடைய சப்போர்ட் எனக்கும் சரி திரை உலகுக்கும் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் என்னை அழைத்ததற்கு நன்றி. இப்படி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சுரேஷ் சந்திரா சார் சொல்லும் போது சார் கண்டிப்பாக வரணும் சார், கண்டிப்பாக வந்துடுறேன் சார். இன்னைக்கு என்னுடைய திருமண நாளும் கூட. ஸோ அது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கோயின்சிடென்ஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே பிரசாத் லேபில் தான் என்னுடைய கல்யாணத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக அக்டோபர் 24th இல்லைனா 25th அந்த மாதிரி 2022 நான் வந்திருந்தேன், நானும் எங்கள் அப்பாவும் வந்திருந்தோம். இன்றைக்கி இப்படி ஒரு சந்திப்பு அதே இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.